அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனலுக்கு ஆதரவு அளித்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐகான் இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம கூடிய பதவிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். சென்ற சலம் பதிவில் என்ன பார்த்தீங்கன்னா, நான்காம் படைவீச்சின் முழுவீச்சு, அதாவது முழுமையான வேகத்தில் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருப்பேன். இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, நான்காம் படைவீச்சு நீங்கள் கற்றுக்கிற மாதிரி ஸ்லோ மோஷனில், அதாவது படிப்படியாக நீங்கள் எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க போகிறோம். நான்காம் படைச்சு முழுவீச்சு பார்த்துருப்பீங்க நீங்கள், ஒன்பதாவது மீதிலிருந்து கொஞ்சம் வெறியாக இருக்கும். ஸோ சில முறைகள் மட்டும்தான் மாறி இருக்கும். அது என்னென்ன முறைகள், எப்படி நீங்கள் கற்றுக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான்காம் படைவீச்சு முழுவீச்சு செய்வது அப்படின்னு பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. அதே மாதிரி ஏற்கனவே இப்போ சென்ற பதில் பார்த்த மாதிரியே தான் நீங்கள் ஒரு ஒன்பது வட்டம்னு வரைஞ்சிக்கோங்க. நான் ஒன்பது மிதியை காட்டிலும் இதில் கொஞ்சம் கூடுதலான பயிற்சி வகுப்புகள் வரும், நல்லா கவனிங்க. இதில் கூடுதலாக ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் வரும், அதை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. இங்கே இருந்து முதல்ல ஒரு சைடு ஸ்லோவாக செஞ்சு காட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் மிதமான வேகத்தில் செஞ்சு காட்டலாம். நல்லா கவனிங்க, இங்கே நின்றுக்கோ, நிலையில் நிற்கோங்க. இங்கே இருந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒன் நிலைக்கு வந்துட்டீங்க, டூ மறுபடியும் வட்டத்துக்குள்ளே வந்துட்டீங்க, த்ரீ மூன்றாவது முறை இங்கே வரும்போது நீ கவனிக்கிற விஷயம் என்ன, மூன்றாவது கவுண்ட் நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு அரை கெட்டுதல், ஏற்கனவே பார்த்துப்போம் பழைய பதிவு பார்த்துக்க தெரியும் உங்களுக்கு, ஒரு அரை கெட்டுதல் இடதுகைப்புறமா சுழற்சி மீண்டும் அதே இடத்துக்கு உங்களுக்கு கால் வந்துடணும், ஒரு முழு சுழற்சி மேற்கொள்ளணும். அரை கெட்டுதல் உங்களை சுற்றி ஒரு அரை கட்டுற மாதிரி இமேஜ் பண்ணிக்க மறுநிச்சுனா நல்லா கவனிங்க. இங்கே நிற்கிறீங்க, ஒரு முழு சுழற்சி அரை கட்டி மறுபடியும் வந்துட்டீங்க, மறுபடியும் நாலாவது கவுண்ட் போகிறீங்க, நாலாவது கவுண்ட் வந்து நிற்கும் போது அதே அரை கெட்டுதல் வலதுகைப்புறமா இங்கேருந்து ஒரு முழு அரை கெட்டுதல் அரை கட்டி முடிச்சிங்க. இதுக்கப்புறம் கவனிக்கணும் விஷயம் என்னென்னா, நம்ம ஏற்கனவே சென்ற பதில் பார்த்த மாதிரி இடுப்பு வெட்டு தலைவெட்டு இந்த ரெண்டு டெக்னிக் பார்க்க முடியும்னா, ஒரு ஏறு புகழ் ஒரு இறங்கு புகழ், நல்லா கவனிங்க. புகழ் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பதிவில் பார்த்துருப்பீங்க. இங்கேருந்து வலதுகை ஏறு புகழ் முடிந்த உடனே இடதுகை இறங்கு புகழ், இந்த ரெண்டு புகழ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இடுப்பு வெட்டு. இடுப்பு வெட்டு போகும்போது கால் முன்புக்கு வந்தணும், இடுப்பு வெட்டு முடிச்சிங்க, மீண்டும் கால்களை பின்புக்கம் வைத்து என்ன பண்ணலாம், இரண்டு தலைவெட்டு. இந்த இப்போ செஞ்ச பதிவுகள் எல்லாமே வந்து ஒரு திசையில் செய்ய வேண்டும், நல்லா கவனிச்சுக்கோ. மீண்டும் ஒன்று செஞ்சு காட்டுறேன், இங்கே நிற்கிறீங்க, இங்கே வந்து ஆரம்பிக்கிங்க, ஒன் நிலைக்கு வந்துட்டீங்க, டூ மீண்டும் நிலைக்கு வந்துட்டீங்க, மூன்றாவது கவுண்ட் போகும்போது தான் அந்த சேஞ்சஸ்லாம் இருக்கும், நல்லா கவனிங்க. மூணாவது கவுண்ட் போகிறோம், இங்கே நிற்கும் போது இடதுகைப்புறமோ அரை கெட்டுதல், நல்லா கவனிங்க. இங்கேருந்து ஒரு அரை கெட்டுதல் நிலைக்கு வந்துட்டோம், மீண்டும் நான்காவது கவுண்ட் வந்துட்டோம், இங்கேயும் ஒரு அரை கெட்டுதல் வலதுகைப்புறமா, நல்லா கவனிங்க. அரை கெட்டுதல் இது முடிந்த பின்பு ஒரு வலதுகை ஏறுப்புகள், அப்படியே இடதுகை இறங்குப்புகள், இந்த ரெண்டு புகழ் முடிஞ்சதுக்கப்புறம் காலை முன்பக்கம் வைத்து என்ன பண்ணும், ஒரு இடுப்பு வெட்டு, முடிந்தவுடன் காலில் பின்பக்கம் வைத்து இரண்டு தலை வெட்டு. இதுதான் ஒரு திசையினுடைய முழு வீச்சுமே செய்யணும். இதே கவுண்டாக என்ன பண்ணணும்னா, நான்காவது புறங்களும் செய்யணும். இப்போ இந்த திசையை முடிச்சிட்டோம், இங்கேருந்து அதே மாதிரி இங்கேருந்து என்ன பண்ணுறோம், திசை மாறிட்டோம், இரண்டாவது திசை நல்லா கவனிங்க, இங்கேயும் அதே மாதிரி இங்கேருந்து ஒன் டூ மூன்றாவது கவுண்ட் வரும், அரை கட்டணும், அரை கட்டியாச்சு, பின்பு நான்காவது கவுண்டு இங்கேயும் ஒரு அரை கட்டுதல் அரை கட்டியாச்சு, அதன் பின்பு வலதுகை ஏறுப்புகள் இடதுகை இறங்குப்புகள், மீண்டும் ஒரு கால்களை முன்னே வைத்து இடுப்பு வெட்டு, இடுப்பு வெட்டு முடிஞ்சோடனே இரண்டு தலை வெட்டு முடிஞ்சது. மூன்றாவது திசைக்கு திசையை மாறிட்டோம், இப்போ இந்த மூன்றாவது திசை அதே மாதிரி தான், மறுபடியும் கவனிங்க. இங்கேருந்து ஒன் டூ மூன்றாவது கவுண்ட் வரும்போது என்ன பண்ணும், ஒரு அரை கட்டுதல், நான்காவது கவுண்டுக்கும் அதே மாதிரி வலதுகைப்புறமா ஒரு அரை கட்டுதல், அதன் பின்பு வலதுகை ஏறுப்புகள் இடதுகை இறங்குப்புகள், அதன் பின்பு ஒரு இடுப்பு வெட்டு, கால்களை பின்பக்கம் வைத்த பின்பு இரண்டு தலை வெட்டு, முடிந்தவுடன் நான்காவது திசைக்கு வந்தாச்சு. அதே ப்ரொசீஜர் தான் நல்லா ஃபாலோ பண்ணுங்க, கவனிங்க. இங்கேருந்து ஒன் டூ மூன்றாவது திசையில் அரை கட்டுதல் அரை கட்டுறோம், மூன்று நான்காவது திசை நான்காவது கொண்டு வரும்போதும் அதே அரை கட்டுதல் இடதுபுறமாக, மீண்டும் வலதுகை ஏறுப்புகள் இடதுகை இறங்குப்புகள், பின்பு ஒரு அப்படியே கால்களை முன்பக்கு வைத்து இடுப்பு வெட்டு, கால்களை பின்பக்கு வைத்து இரண்டு தலை வெட்டு. முடிந்த பின்பு ஆரம்பித்தது நிலைக்கே வந்துட்டோம், இங்கே ஒரு உடான்ஸு ரெண்டு புகழ், எல்லா வீச்சுக்குமே இறுதிப்படி வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு உடான்ஸும் ரெண்டு புகழும், நல்லா கவனிங்க. உடான்ஸ் அடிக்கிறீங்க, வலதுகை புகழ்
இடது கை புகல் எடுத்து உள்பக்கம் வைத்த பின்பு மீண்டும் ஆசானுக்கு வணக்கம் செலுத்தக்கூடிய அந்த சந்திப்பு வணக்கம். இப்போ இதை ஒரு மிதமான வேகத்தில் முழுமையாக செஞ்சு காட்டுறேன். மிதமான வேகத்தில் செஞ்சு காட்ட போகிறேன், நீங்கள் ஈஸியாக கற்றுக்கப்படி நல்லா கவனிங்க. மீண்டும் ஒரு முறை இங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க. ஸோ கவுண்ட் பண்ணி கவனிங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இது ஒரு திசையில் மீண்டும் திசை மாறுறீங்க, நல்லா கவனிங்க. படைவீச்சு இரண்டாம் படைவீச்சு போட்டிருக்கோம், 1, 2. மூன்றாவது வரும்போது ஒரு அரை கட்டுதல், நான்காம் திசை வரும்போது அரை கட்டுதல், ஏறு புகழ், கால்களை பின்பக்கு வைத்து இறங்கு புகழ், பின்பு அப்படியே ஒரு இடுப்பு வெட்டு, காலில் பின்னுக்கு வைத்து இரண்டு தலை வெட்டு. இது முடிஞ்சவொடனே மூன்றாம் திசை மறுபடியும் கவனிங்க. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இது முடிந்த பின்பு நான்காம் திசை மறுபடியும் கவனிங்க. இங்கேருந்து அதே மாதிரி 1, 2, 3 வந்துட்டோம், 4, 5, 6, 7, 8. நான்கு திசையில் முடிச்சிட்டோம், மறுபடியும் ஆரம்பிச்சுக்கு ரெண்டு ஒரு டான்ஸ், வலது கை புகழ், இடது கை புகழ், மீண்டும் கைக்குள் வைத்து சந்திப்பு வணக்கம் ஆசானுக்கு.